நம்முடைய சோலார் பார்க்கில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த விண்ட்ஸ்பீடை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஜூலை மந்த் அப்படின்றது காட்டி நம்மளுடைய விண்ட்ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ விண்ட்ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம சோலார் பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணுறப்போ அது எந்த ஏரியாவில் இருக்குது, ஒரு ஆவரேஜ் விண்ட்ஃப்ளோ எவ்வளவு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வச்சு தான் வந்து கரெக்ட் ஏரியா எடுத்து தான் பண்ணுவோம். ஸோ இதில் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட விண்ட்ஸ்பீடை பார்த்தீங்கன்னா, நம்ம எம்எம்எம் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த மாடுல் மவுண்டிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் நம்ம வந்து இந்த விண்ட்ஸ்பீடை வச்சு தான் வந்து டிசைன் பண்ணுவோம். அதாவது இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர், அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னோம்னா ஒரு 150 கிலோமீட்டர் பர் அவர், அல்லது வந்து 160 கிலோமீட்டர் பர் அவர், அந்த மாதிரி ஸ்பீடு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இதை எப்படி டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம பைல் டெப்த்து, அதாவது சாயில் டெஸ்ட் எடுத்துக்கிடுவோம். சாயில் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பைல் டெப்த்து எவ்வளோ தூரம் பண்ணணும், அதில் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எத்தனை அடிக்கு வந்து கீழே பூமி கீழே வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் ப்ரோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் ஏன் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா, ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஒரு பிளான்ட்டோடைய லைஃப். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறது ரொம்ப ப்ராப்பராக வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, காற்று வந்து பயங்கரமாக வந்து அடிச்சிட்டு இருக்குது. ஸோ என்ன காற்று அடித்தாலுமே நமக்கு வந்து விஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ நம்ம நேச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் விண்ட் ஸ்பீடை வந்து ஆவரேஜாக எடுத்துகிட்டு நம்ம டிசைன் ஒர்க் அவுட் பண்ணோம்னா, நம்மளுடைய பிளான்ட்டுக்கும் சோலார் பவர் பேனல்ஸுக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. ஸோ நம்ம இது டிசைன் பண்ணுறப்போ என்ன ரேஷியோவில் வந்து காங்கிரீட் போடுறோம், M20 போடுறோமா, M25 போடுறோமா, அதே மாதிரி ஸ்ட்ரக்சருடைய திக்னஸ் என்ன இருக்குது, கால்வனைஸ்டு அயன் போடுறோமா இல்லை வந்து MS போடுறோமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒரு பிளான்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஏரியாவுடைய விண்ட் ஸ்பீடு, ஆவரேஜ் ரெயின்ஃபால் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணோம்னா, ஸோ என்ன விண்ட் ஸ்பீடாக இருந்தாலும் நம்ம சோலார் பிளான்ட் வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய டிசைன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், ஸோ இதை பொறுத்து தான் நம்ம வந்து பிளான்ட் வந்து எரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த விண்ட் ஸ்பீடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, அதுக்கேற்ற மாதிரி என்ன வெயிட்டில் வந்து நம்ம காலம் போஸ்ட் ஸ்டடி பண்ண போகிறோம், பிலோ கிரவுண்ட் வந்து என்ன ஃபீட்டில் வைக்க போகிறோம், எபோ கிரவுண்டு என்ன ஃபீட்டில் வைக்க போகிறோம், காங்கிரீட் வந்து M20 M25 என்ன ரேஷியோவில் போட போகிறோம், அதே மாதிரி ஆங்கிள், அதாவது நம்மளுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூடுக்கு ஏற்ற மாதிரி 10 degrees 11 degrees அப்படின்றத பொறுத்த மட்டும் நம்ம அந்த ஒவ்வொரு சைட்டுக்கு வந்து வேரி ஆகும், பெரிய லெவலில் வேரி ஆகாது. ஸோ அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ரிப்போர்ட்டு ப்ளஸ் சாயில் டெஸ்ட்டு ப்ளஸ் நம்மளோட டிசைன், ஸோ இது மூணுமே நமக்கு பெர்ஃபெக்டாக இருந்ததுனால் நம்ம வந்து என்ன வந்து விண்ட் ஸ்பீடாக இருந்தாலும் நேச்சுரல் கிளைமேட்டிக் வந்தாலும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை, ஐ மீன் வந்து மாடுல் மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை, சோலார் மாடுல்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து பாதுகாக்க முடியும். தேங்க்யூ.